இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு அதிரடியான ஜோதிட கணிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேதி கிழமையெல்லாம் வந்து பார்க்கலாம். தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் சுபக்கிறது ஆணியுடைய 7வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. பொதுவாக நாளை தினம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மங்களகரமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிழமைகளில் செவ்வாயும் வெள்ளியும் தெய்வீக நாள் என்று சொல்லப்படும். அந்த வகையில் நாளை இந்த செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தில் தேய்பிரையில் அஷ்டம திதியானது வந்திருக்கு. ஸோ நாளைய அஷ்டம திதி பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரக அமைப்பு அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நாளை ஒரு நாள் நடக்க போகுது. நாளை காலையிலிருந்து இரவு வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நாளைய செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வாங்க. ஸோ அந்த ஒரு அதிர்ஷ்டம் நாளை நாள் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா நாளை நாள் கருத்துக்களை வந்து தெரிவிங்க. அப்படி நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வந்து கூறுறீங்களோ அது வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்வாங்க. அதே போல் நாளை நாள் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் நாளை நாள் அதிகரிக்கும். ஸோ அதுக்காக நாளை நாள் வீடு மனைக்காக நீங்கள் அலைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அலைங்க. நிச்சயமாக நாளை நாள் உங்களுக்கு பிடித்த வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு கை கூடும். அதே போல் நாளை நாள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலைச்சல் அதிகமான உடல் ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அலைச்சல் ஏற்படும் போது ஆரோக்கியத்தை ஞாபகம் வச்சு மேற்கொள்ளுங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிறத நல்லா யோசித்து இது பண்ணுங்க. ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் நாளை ஒரு நாள் மிக மிக கவனமாக இருக்கணும். அதே போல் விவசாயம் தொடர்பான பணிகளில் நாளை நாள் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயம் விவசாய தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலை தனுசு ராசியில் பிறந்த நிறைய விவசாயிகளுக்கு நாளை நாள் ஏற்படும். ஸோ கடன் வாங்கிறது, அதுக்கப்புறம் விவசாயத்தில் ஏதாவது புதுசாக வந்து செய்கிறது, அறுவடை பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் நீங்கள் பண்ணலாம். ஸோ விவசாயம் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் மேன்மையான சூழ்நிலை உண்டு. அதே போல் பயணங்களில் நாளை நாள் மேற்கொள்ளும்போது சோர்வு ஏற்படும். ஸோ அந்த சோர்வுனால ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும். அதனால் பயணங்கள் மேற்கொள்ளும் போது மட்டும் கவனமாக மேற்கொள்ளுங்க. மற்றபடி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களோட லவ் மேட்டரை வீட்டில் சொன்னால் கூட, அதாவது இளம் வயசில் காதல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்கள் லவ் மேட்டரை வீட்டில் சொன்னால் கூட அதுக்கு புரிதல் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக வந்து ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ சோர்வு கொஞ்சம் வரும், அதை நீக்கிக்கிட்டு கவனமாக இருந்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் அதிர்ஷ்டமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான். ஸோ நாளை நாள் இந்த சந்தோஷமான மகிழ்ச்சி நிறைந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறன் பார்த்தீங்கன்னா அடர் நீளம், அதே போல் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதே போல் அதிர்ஷ்ட திசை வந்து தென்கிழக்கு. நாளை நாள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும் என்று ஜோதிட கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்கு கூட நாளை நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி, செயல்பாடுகளில் நாளை நாள் மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு நாளை நாள் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் நாளை நாள் பொறுமையோடு செயல்படணும். கணவன் மனைவிக்கிடையே நாளை நாள் நெருக்கம் அதிகரிக்கும். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை நாளை நாள் மேம்படுத்தணும். உடன் இருப்பவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள முடியும். மொத்தத்தில் வெற்றி நிறைந்த நாள் தான், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. அனைத்து விசையிலையும் சாதாரணமாக அப்படி செயல்படுங்க. அடுத்ததாக ரிஷபராசி, குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க.
திறமைக்கு உண்டான பாராட்டு கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு இழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீங்க. சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டு. மொத்தத்தில் நாளை நாள் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக மிதுன ராசி. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் நாளை ஒரு நாள் பொறுமையை கையாளணும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மனதில் புதுவிதமான இலக்கு நாளை நாள் பிறக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் நாளை நாள் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகமும் ஒத்துழைப்பும் நாளை நாள் கிடைக்க பெறுவீங்க. மொத்தத்தில் முயற்சி நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் வெற்றி உங்களுக்கு. அடுத்ததாக கடகராசி. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் நாளை நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா கைகூடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வியாபார பணிகளில் வேலையாட்களுடைய ஆதரவு மேம்படும். மொத்தத்தில் நாளை நாள் முழுக்க உங்களுக்கு திருப்தி நிறைந்த எல்லா விஷயங்களுமே நடக்கக்கூடிய நாளாக நாளை நாள் இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. உத்தியோக பணிகளில் கவனத்தோடு செயல்படணும். வியாபாரத்தில் பயனற்ற விவாதங்களை நாளை நாள் நீங்கள் தவிர்க்கணும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் நாளை நாள் முடிவதற்கு காலதாமதமாகும். முன்கோபத்தால் நெருக்கமானவர்களிடம் மனக்கசப்பு நேரிடும். அதனால் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அனுசரித்து நடந்து கொள்ளணும். மொத்தத்தில் நாளை நாள் நிதான வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள். மிகுந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட்டால் மட்டும்தான் நாளை நாள் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ நிதான வேண்டிய ஒரு நாள், கவனமாக இருங்க. அடுத்ததாக கன்னிராசி. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் நாளை நாள் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் நாளை நாள் குறையும். வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் நாளை நாள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். உத்தியோகத்தில் இழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீங்க. மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் விவாதங்கள்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மை நிறைந்த நாளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அடுத்ததாக துளாராசி. குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் நாளை நாள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். தாயோட உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நாளை நாள் குறையும். வியாபார பணிகளில் மாற்றமான சிந்தனை உண்டாகும். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர்வு நிறைந்த நாளாக தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி. செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சி அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நாளை நாள் எல்லாமே செயல்படுவாங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. திட்டமிட்ட காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நாளை நாள் உங்களுக்கு நிறைவேறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு நாளை நாள் அமையும். மொத்தத்தில் இன்பம் நிறைந்த ஒரு நாள். அடுத்ததாக மகர ராசி. கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வாங்க. பத்திரிகை தொடர்பான துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். மொத்தத்தில் நாளை நாள் மகர ராசி உங்களுக்கு செல்வாக்கு நிறைந்திருக்கும். அடுத்ததாக கும்பராசி. நீண்ட நேர கண் விழிப்பதை நாளை நாள் குறைத்து கொள்வது நல்லது. இன புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு வெளிப்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களை பற்றிய சிந்தனைகள் நாளை நாள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும். குடும்ப உறுப்பினர்களுடன் நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் நாளை நாள் அசதி கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான், பார்த்து கவனமாக செயல்படுங்க. ஸோ கடைசியாக மீன ராசி. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு நாளை நாள் ஏற்படும். பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட முறையில் சிந்தித்து முடிவெடுக்கணும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பயனற்ற இன்னல்களை தவிர்க்க முடியும். வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இருந்த தொல்லைகள் நாளை நாள் விலகக்கூடிய நாளாக இருக்கும். ஸோ நாளைய இந்த அஷ்டமி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தனுசு ராசி தொடர்ந்து மீதிருக்கக்கூடிய 11 ராசிக்கு நடக்கும் என்று ஜோதிட கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு என்ன நடக்கும், மற்ற ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்தந்த ராசினர் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ராசினர் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு கவனமாக இருக்கட்டும். மெயினாக தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.